ஒன்று கூடிய ஹிந்து, யூதர், கிறிஸ்துவர், புத்த மதத்தினர், உலகம் முழுவதும் ஏற்பட்ட முக்கிய மாற்றம். கடந்த வாரத்தில் வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டத்தால் அந்த நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்தார். மாணவர்கள் போராட்டத்தில் 300 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். தற்போது அங்கு ராணுவ ஆட்சி நடைபெறுகிறது. இந்துக்கள் வீடுகள் குறிவைத்து தாக்கப்பட்டு வருகின்றன. இந்துக்கள் குறிவைத்து தாக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் பகிரப்பட்டு வருகிறது. மேலும் இந்த வீடியோக்களில் சில போலி வீடியோக்களும் பரப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதலை நிறுத்த வலியுறுத்தி கனடாவில் நடந்த போராட்டத்தில் இந்து, யூதர், கிறிஸ்துவர், புத்த மதத்தினர் இணைந்து பங்கேற்ற சம்பவம் உலக கவனத்தை தற்போது பெற்றிருக்கிறது. வங்கதேசத்தில் சிறுபான்மை மக்களாக வாழும் இந்துக்கள் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என பல உலகில் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடந்து வருகிறது. கனடாவில் டொரண்டோவில் இந்துக்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் இந்துக்கள், யூதர்கள், கிறிஸ்துவர்கள், புத்த மதத்தினர் இணைந்து பங்கேற்றனர். வி வாண்ட் ஜஸ்டிஸ் என கோஷங்கள் எழுப்பினர். மேலும் வங்கதேசத்தில் உள்ள இந்துக்களை காப்பாற்ற அந்த நாட்டு இடைக்கால அரசிடம் வலியுறுத்த வேண்டும் என்றும் கனடா அரசு உயர் அதிகாரிகளிடம் மனு வழங்கப்பட்டது. ஐநா முன்பு போராட்டம் அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமை அலுவலகம் முன்பு இந்துக்களுக்கு ஆதரவாக இந்து ஆக்ஷன் அமைப்பினர் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இது ஒருபுறம் இருக்க, வடகிழக்கு பிரிட்டனின் சவுத்போர்ட் பகுதியில் ஒரு நடன பள்ளியில் 3 சிறுமிகள் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தை செய்தது இஸ்லாமியர் என்ற பொய்யான செய்தி சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியது. கொலை செய்தவர் இங்கிலாந்தில் அகதியாக குடியேறியவர் என்ற தவறான தகவலும் பரவின. மேலும் ஒரு மசூதியில் தஞ்சம் புகுந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின. இதனைத் தொடர்ந்து அங்கு கலவரம் உண்டது. பிரிட்டனின் பல்வேறு மசூதிகள் சூறையாடப்பட்டன. இங்கிலாந்து மற்றும் வடக்கு அயர்லாந்தின் சில பகுதிகளில் வெளிநாடுகளில் இருந்து குடியேறுபவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருக்கிறது. இந்த போராட்டங்கள் பல இடங்களில் வன்முறையாக மாறியிருக்கிறது. மேலும் பிரிட்டனில் வெளிநாட்டவர் அகதிகளாக ஏராளமானோர் குடியேறி வருகிறார்கள். அவர்களை வைத்துதான் இந்த முறை ஆட்சியை பிடித்துள்ளது தொழிலாளர் கட்சி என அங்கிருப்பவர்கள் கூறி வருகின்றனர். அகதிகளாக வருபவர்களை அவரவர் நாட்டுக்கு திரும்ப அனுப்பாவிட்டால் இங்கிலாந்தில் பாரம்பரியமாக வாழும் அந்த பகுதி மக்களின் நிலை கேள்விக்குறியாகிவிடும் என அஞ்சுகிறார்கள் என்ற தகவல் தெரிவிக்கிறது. இந்த நிலையில் பிரிட்டனில் அமைதியின்மையை ஏற்படுத்திய கலவரக்காரர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் ஆன்லைன் வழியாக வெறுப்பினை தூண்டி அமைதியின்மையை ஏற்படுத்தியதாக கூறி ஜோர்டான் பார்லர் என்ற நபர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். இவருக்கு 20 சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. பிரிட்டனை பொறுத்தவரை கடந்த 2011 கடைசியாக மிகப்பெரிய வன்முறை ஏற்பட்டது. அப்போது லண்டனில் கருப்பிடத்தவர் ஒருவரை போலீசார் சுட்டுக் கொன்றதை தொடர்ந்து பல 1000 பேர் வீதிகளில் இறங்கிய போராட்டங்களை நடத்தினர். அப்போது சில இடங்களில் வன்முறை வெடித்தனர். இதற்கிடையே சுமார் 13 பிறகு அங்கே மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது. மேலும் பிரிட்டன் வங்கதேச கலவரங்கள் உலகை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இந்த கலவரங்களின் அடிப்படை தன்மை குறித்தும் விவாதிக்கப்பட்டு வருகிறது. இதே போன்று வேறு நாடுகளில் கலவரம் ஏற்படாமல் இருக்கவும் அதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அனைத்து நாடுகளும் தங்களின் எல்லை பகுதிகளை தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியுள்ளனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.